ஏ ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அஸ்வின். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய 41st வீடியோ. 41st வீடியோ பார்த்தீங்கன்னா 70 வீடியோஸ் இருக்கும் என்னோடய சேனலில். ஆனால் நான் டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 41st வீடியோ. இது வரைக்கும் ஒரு கன்டினியூஸாக ஒரு 40 வீடியோஸ் கிட்ட போட்ட டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதமாக கிட்ட போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த என்னோடய இனிஷியேட்டிவ் பார்த்து என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லேர்ன் தஷ்வின் சொல்லிட்டு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தேன். இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வரதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு சீரிஸாக போடலாமேனு சொல்லிட்டு பழைய மாதிரி நீங்கள் ப்ளே வித் அஸ்வின் சொல்லிட்டு இன்னொரு இது பார்த்துருப்பீங்க. ப்ரோ சப்போஸ் சாங் ப்ளே பண்ணியிருப்பேன், அப்போ ஏதோ ஒரு பாட்டு சாங் பார்த்துருப்பேன். அதை அந்த வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போடுறேன், பாருங்கள். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேண்டசி ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக வரைவாங்க. வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும், கிளாஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட அந்த கையில் டேட்டூஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சும்மா பக்காவாக சூப்பராக பண்ணுவாங்க. யாருக்காச்சும் அவங்கள நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு வால் பெயிண்டிங் இல்லை, கிளாஸ் பெயிண்டிங் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா, அது என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க ரமாதேவின்னு சொல்லிட்டு அவங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு தரேன். இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயம் தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பேர்த் சர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ நம்ம COVID-19 குவாரண்டைன் சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். இந்த குவாரண்டைன்றது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 700 வருஷ கதை அது, அதை பற்றியும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் மீட்னு சொல்லுவாங்க, இந்த புஷ் மீட்னா என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த COVID-19 இருக்கட்டும், இல்லை சார்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த எபோலா, இது மாதிரி HIV இது மாதிரி வந்த எல்லா வைரஸ்க்கும் முக்கியமான ரீசன் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோட்டெல்லாம் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேர்ன் சர்ச் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நம்ம க்ரூட் ஆயில் என்னென்னு தெரியும் எல்லாருக்குமே. எப்போ ஸ்டார்டிங்கில் க்ரூட் ஆயிலுக்காக நம்ம வந்துட்டு USA-யும் ஈரானும் வந்துட்டு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மூணாவது உலகப்போர் வரப்போதான்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க டைமில் அந்த க்ரூட் ஆயிலுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் இந்த க்ரூட் ஆயிலுக்கும் இந்த பேர்ட்ஸ் குச்சிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இந்த லோ சல்ஃபர்னு சொல்லுவாங்க, அந்த அதில் இருக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டைப்ஸாக வந்துட்டு அது அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நான் முன்னாடி நம்ம ராமர் பிள்ளை இதில் சொல்லியிருந்த மாதிரி, இந்த பயோஃபியூல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பெட்ரோலியமில் இப்போ BS6 இன்ஜின் வர்றதுனால அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த க்ரூட் ஆயிலை அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த சல்ஃபர் ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது தான் வந்து பர்னட் சர்ஜின்றது. அந்த பர்னட் இருந்து ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் க்ரூட் ஆயில். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், பர்னட் சர்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஆயில் சப்ளை கண்ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரப் கண்ட்ரீஸ், அது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாகிட்டு இருக்கு, ஆனால் டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு $50 கிட்ட இருந்த ஒரு பேரலோட விலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $24 குறைஞ்சிருக்க மாதிரி அந்த டேட்டா ஹிந்து நியூஸ் பேப்பரில் நான் பார்க்குறேன். அது நீங்கள் கேட்கலாம், முன்னாடி எப்போ இது மாதிரி புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம அல்கைதா இயக்கத்தை சேர்ந்த நம்ம பின்லாடன் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம US-ல அந்த ட்வின் டவரில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த டைமில் தான் இது மாதிரி வந்துட்டு கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிருந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம், பேர்ன்ஸ் குச்சின்னு தெரிஞ்சிச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஆயில் சப்ளைங் கண்ட்ரீஸ் அரப் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போத்து வரைக்கும் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது பண்ணி அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு குவாரண்டைன், இப்போ நம்ம செல்ஃப் ஐசோலேஷன் எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி நம்புவீங்களா நீங்கள்? ஆனால் இப்படி ஒன்று உண்மையிலே நடந்துச்சு. நம்ம 700 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிளேக்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடிய நோயாக இருந்துச்சு, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய சாபம் அது மாதிரி நினச்சி இத்தாலியில் ஸ்டார்ட் பண்ண இந்த பிளேக், பொபிக்யூ பிளேக்ன்னு சொன்னாங்க. இந்த பொபிக்யூ பிளேக் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃப் ஐசோலேஷன், அப்புறம் வந்துட்டு குவாரண்டைனுக்கு அந்த காலத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, டர்டினோன்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இத்தாலி டர்டினோன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா, இத்தாலி டர்டினோ 1377 என்னைக்கு பார்த்தீங்கன்னா 1374 வருஷம் இது நடந்துச்சு. என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த காலத்தில் இருந்தவங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மெடிசன் கண்டுபிடிச்சிருதில்ல, இது மாதிரி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் யாரும் கண்டுபிடிச்சதில்ல, டெய்லி அவங்களால செக் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னால அவங்க செல்ஃப் ஐசோலேஷன், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் வந்துட்டு இந்த சர்ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது, இது மாதிரி சின்ன கான்செப்டில் இந்த பிளேக்கில் ஸ்டார்ட் பண்ண
1377 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி இட்டலில் ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கும் நம்ம அந்த இட்டாலியில் தான் ரொம்ப டெத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட் வந்துட்டு தடை விதித்தும் இட்டாலியில் இருந்த மக்கள் அதை மதிக்காமல் அதிகமாக வெளியில் இது பண்ணதுனால தான் அதுக்கான விளைவைப்பை அவங்களே சந்திச்சாங்க. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இட்டாலியில் இருக்கிறவங்க அந்த அவங்களுக்கு இருக்க எங்களுக்கு யாருமே காப்பாற்றலை, எல்லா பணத்தையும் தூக்கிட்டு ரோட்டில் போட்டிருந்தாங்க. என்ன ரீசன்னா அந்த பணம் உங்களை காப்பாற்றலை, அந்த மனுஷன்தான் கடைசியில் உன்னை காப்பாற்றினான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நான் சொல்லியிருந்தேன் இதான் ஃபஸ்ட்டு குவாரண்டைன், நம்ம இட்டாலியில் வந்து ஃபஸ்ட்டு குவாரண்டைன் இதான் சொல்லலாம். அடுத்து பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோடி ஸ்பீச் கேட்டிருப்பீங்க கரெக்டாக, 5 ஏப்ரல் அன்னைக்கு 9 மணிக்கு எல்லோரும் விளக்கு பிடிக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லோருக்கே கேட்டிருப்பீங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அனௌன்ஸ்னு ஒரு இதில் நம்ம ஜெர்மனி அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலி ஸ்பெயின் அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாப்பில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் டெய்லியும் அவங்களோட கண்ட்ரி பீப்புளை செக் பண்ணுறதுல பெர் மில்லியன்ஸுக்கு 7000 8000 இருக்காங்க. பெர் மில்லியனுக்கு சொல்கிறேன், 1 மில்லியன் 7000 8000 இருக்காங்க. ஆனால் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 24 பேர் தான் பெர் மில்லியன், 24 பேர் தான் பெர் மில்லியன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவிலே 45,000 பேர் மட்டும்தான் வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் அவங்களுக்கு நோய் வந்தது தெரியாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் செக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா எந்த இந்த COVID-19 இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்மகிட்ட நெருங்கூட முடியாது. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மூணாவது விஷயம் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டில் வளர்த்த மிருகங்களை மனுஷன் வேட்டையாடி அதை கொன்று அதை மார்க்கெட்டில் வச்சு விற்கிற பேர் தான் புஷ் மார்க்கெட் இதுன்னு சொல்லுவாங்க, அதை புஷ் மீட்டுன்னு வாங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ யுகான் மாகாணத்தில் COVID-19 எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் எவ்வளோ பேர் மேலே இறந்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போது இது மாதிரி பண்ணுறாங்க இந்த புஷ் மீட்டுக்கும் இப்போ இந்த வைரஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சின்னதாக ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, மிருகங்களுக்கு வாழ வேண்டிய இடம் இல்லாததுனால தான் மிருகம் வந்துட்டு நம்மக்கிட்ட வருது. ஏன்னா மிருகங்கள் இருந்த இடம் காடாக இருக்கட்டும், அது வாழ்ந்த தண்ணி இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு மனுஷன் அதை ஆக்குப்பை பண்ண மிருகங்களால் அதோட இடத்த வாழ முடியல. ஸோ நேச்சரை நீங்கள் அதை எடுத்து போகிறதுனால தான் நேச்சரை வந்து நம்மளால் திருப்பி பழி வாங்குது. இது மாதிரி ஏகப்பட்ட வைரஸ்லாம் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஸு, எபோலா இல்லை HIV எல்லா வைரஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மிருகங்கிட்ட இருந்தால் மனுஷனுக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் மிருகக்கான இடம் கொடுக்காததுனால தான் நீங்கள் வந்துட்டு பாட்டுக்கு காட்டை அழிச்சிக்கிட்டு உங்களோட பெனிஃபிட்டுக்காக பார்த்துட்டு வந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய டிராபேக்கில் வந்து நிற்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயந்தான் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த COVID-19 நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த ப்ரிவென்ஷன் ஸ்ப்ரெட் தான் கியூர் நம்மளால் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த இக்கோசிஸ்டம் நம்மளோட காடுகளை தயவு செஞ்சு ரொம்ப அழிக்காதீங்க. இந்த காடுகள் அழிக்கிறதுனால தான் நம்மளோட மிருகங்களுக்கு இடம் இல்லாமல் போகுது. அந்த மிருகங்களுக்கு இடம் இல்லாத போகிறதுனால தான் அது வேறு மாதிரி வைரஸ் மாதிரி நம்ம இயற்கை நம்மளை வந்துட்டு பழி வாங்குற மாதிரி சொல்லலாம். உண்மையால இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் நடக்கலை கடைசி ஒரு நாள் ஏர்த் இஸ் கெட்டிங் ஹீல்ட் அப்படின் மாதிரிலாம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் நம்ம சோஷியல் நெட்ஒர்க்கில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் கடைசி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த இதுக்கு போய் பாருங்கள், அந்த வால் பெயிண்டிங் எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் யோ அட்லீஸ்ட் இது பார்க்குற ஒரு 50-60 பேர் தான் பார்ப்பீங்கன்னு ஐ கெஸ். ஸோ அது பார்க்குறவங்க எவ்வளோ பேர் பார்த்தாலும் ஓகே, நீங்கள் அதை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேண்டசி ஆர்ட் ஒர்க்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.